ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை தாய் திருவையோடு நாம் இணைந்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திருவையினுடைய ஆழமான புரிதல்கள், ஆழமான இறையியல் பாடங்கள் நிறைய இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான கத்தோலிக்க திருவையினுடைய முக்கியமான ஒரு படிப்பினை எல்லோ கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், கத்தோலிக்கர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடு இந்த மூவரு கடவுளினுடைய அந்த அடையாளம். இதைத்தான் இன்றைக்கு நம்ம ஆழமாய் சிந்திக்க நமக்கு இந்த இறை வசனங்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிற. முதல் வாசகத்தை வாசித்தோம், அதில் நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை மீண்டும் நீங்கள் எடுத்து அதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம், இப்படி இன்னும் நம்மளுடைய வேதத்தினுடைய பக்கங்களை புரட்டுகிற போது எல்லாமே கடவுள் வெளிப்படுத்துகிற சில வெளிப்பாடுகளினுடைய ஆழமான அடையாளங்களை நம்மால் காண முடியும். அந்த வெளிப்பாடுகளில் மிகச்சிறந்த வெளிப்பாடு கடவுள் எப்படி அவர் செயல்படுகிறார், அவருடைய செயல்பாட்டினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க 1 கொரிந்தியர் 11:31 நம்ம பார்க்குறோம், சோதித்து அறியணும், நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும், நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். பல நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவத்தை பற்றி தான் யோசிக்கிறோம், நம்மளுடைய பலவீனத்தை பற்றி யோசிக்கிறோம், அல்லது இந்த உலகத்தில் எப்படி நம்ம வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு ட்ராக் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அதுதான் கடவுள், தெய்வம், நம்மளை படைத்தவர். அப்போ அவரை குறித்த ஒரு அறிதல், அவரை குறித்த ஒரு புரிதல் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது என்பதை கடவுளை நம்புகிற பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடத்தை நம்ம பார்க்குறோம். அவர்கள் எதை பேசினாலும், அவர்கள் சமூக விடுதலை இல்லை நல்ல விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இந்த தெய்வத்தினுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல எல்லாமே ஒரு வெறுமையை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களோடு கூட நம்ம தனிப்பட்ட விதமாக பேசும்போது கூட நம்ம அவங்களுடைய நன்மைத்தனங்கள் ஒரு புறம் அதிகமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த வெறுமை என்பது இந்த இடத்துல, ஏன்னா கடவுளை புரிந்து கொள்ள அவர்கள் விரும்பாத நிலை, கடவுளை குறித்த அறிவில் அவர்கள் வளர முடியாத நிலையை நம்ம பார்க்குறோம். அடிக்கடி நான் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 1 குறிப்பேடு 28:9 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தாவீது அரசர், மிகப்பெரிய அரசர், அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், கடவுள் பிள்ளைகள் எல்லாம் அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கூட்டி சேர்த்தவர், அந்த தேசத்துக்கு ஒரு முகம் கொடுத்தவர். அவர் சாலமன் என்கிற தன் மகனிடத்தில் பேசும்போது சொல்கிறார், என் மகனே சாலமன், உன் தந்தையின் கடவுளை அறிந்து நீ அவருக்கே ஊழியம் செய். பார்த்தீங்களா, அவர் உலக சாம்ராஜ்யத்தை பற்றியோ இந்த ஊரை அடிக்கணும், இந்த நாட்டுக்கு நீ போர் தொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருப்பார். ஆனால் அவர் சொல்லி கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், உன் தந்தையின் கடவுளை அறிந்து நீ அவருக்கு ஊழியம் செய்யணும், நீ அவரை தேடுனா கண்டுபிடிப்ப, அவரை மறந்துட்டீன்னா அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். மிக அருமையான ஒரு வசனத்தை இந்த பைபிளில் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் நீங்கள் இந்த 1 குறிப்பேடு 28:9 நீங்கள் எடுத்து வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள். இதை தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த 1 குறிப்பேடு 28:9 என்கிற அந்த ஒரு இறைவசனம். அதில் அவருடைய அந்த தெளிவான ஒரு புரிதல், அவருடைய அந்த தேடல் எப்படி இருந்தது என்பதை அவர் உணர்ந்தவராக பேசுவதை நம்ம பார்க்குறோம். இப்போ நாமும் கூட நம்மை சோதித்து அறிகிற அந்த ஒரு நிலை. இப்போ நான் என்னை சோதித்து அறிகிறேன் என்றால், என்னைக்கிட்ட இருக்கக்கூடிய உலக சார்ந்த ஓட்டம், கடவுள் சார்ந்த ஓட்டம், அப்போ கடவுள் யார், எப்படி செயல்படுகிறார், இதுதான் புரிதலினுடைய ஆழம். அப்படி நம்ம பார்க்குற பொழுது இன்றைக்கி நம்ம ஊனியல்பினுடைய அடையாளங்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. உலக அறிவு, அது எப்படி, இது எப்படி, இந்த அரசியல் தலைவர் எப்படி செயல்படுறார், அந்த ஊனியல்பினுடைய ஓட்டங்கள் அதெல்லாம், அது ஒரு பக்கம் தேவை என்று நம்ம வாதிட்டாலும் கூட இன்னும் ஆன்மாவினுடைய ஒரு தேடல் ஒன்று உண்டு. அந்த ஆன்மாவினுடைய அடையாளங்கள் எது என்பதை தேட வேண்டும். அதில் தான் வரக்கூடியது முக்கியமான காரியம் இந்த கடவுள் காரியம். இப்போ பாருங்களேன், எபேசியர் 2:14-15 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார், இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். கடவுள் நிறைய வேலை செய்திருக்கிறார், அமைதி ஏற்படுத்தணும்,
அப்போ கடவுளுடைய அந்த செயல்பாட்டினுடைய ஆழமான தலங்களை எல்லாம் நம்ம வேதத்தில் இப்படி இப்படி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மூவொரு தெய்வத்தினுடைய அடையாளம், இன்றைக்கி இந்த மூவொரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை கத்தோலிக்க திருவை பல இடத்துல பலவிதமாக அது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது பாடமாக கற்றுக் கொடுக்கிறது. அதை நம்ம இதை வந்து ஏற்றுக்கிறோமா இல்லையா, இது ஒரு ஒப்பீனியனா அப்படின்லாம் கிடையாது. கத்தோலிக்க திருவையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா திருவை எனக்கு சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அதில் நான் அதை நம்பாமல் வெறும் அறிவு சார்ந்த நிலையில் நான் எடுத்து வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கருத்து இல்லை. இன்றைக்கி நிறைய நம்ம அதாவது இந்த வீட்டை சாராதவங்க, கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த புரிதலை கொண்டிராதவர்கள் உள்ளே வந்து நம்மக்கிட்ட சில ஆர்கியூமெண்ட், அவங்களுடைய கொள்கைகளை அவர்களுடைய நம்பிக்கையை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்கள் சில நேரத்தில் மனமுடைந்து போகிறாங்க, சில நேரத்தில் குழம்பி போகிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவர்கள் திருவை கற்பிப்பதை முழுவதுமாக நம்பவில்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் அறிவில் வச்சு வச்சு யோசிக்க பார்க்குறாங்க. இப்போது நம்ம தாய், நம்ம குழந்தையாக பிறந்தோம், நம்ம அம்மா நம்மளை பார்த்து சொன்னாங்க நான் தான்ப்பா உங்கள் அம்மா அப்படின்னாங்க. நம்ம அப்பா காட்டி இது தான் அப்பா, நம்ம நம்பணும், அப்படியே நம்பணும். நம்ம அதில் ஒரு சந்தேகமும் நமக்கு வரவே இல்லையே. அதே போல் ஒரு தாய் திருவை என்பது அது நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்வது. இது வந்து நம்மளை வழி கீழே தள்ளுவதற்காக இந்த திருச்சபை நமக்கு கொடுக்கப்படவில்லை, மாறாக நம்மளை மேலே தள்ளுவதற்காக விண்ணகத்துக்கு எடுத்து செல்வப்படுவதற்கான வழிகளை சொல்லி கொடுத்துருக்குற. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த திருவையினுடைய படிப்பினைன்னு நம்ம சொல்கிறோம். படிப்பினை, இந்த படிப்பினை அப்படின்னு வந்துட்டாலே அதை நீங்கள் படித்து தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மூவொரு தெய்வத்தினுடைய ஆழமான புரிதல், இது எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தப்பட முடியாத நிலையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். பாருங்கள், இன்றைக்கி சபை மன்றாட்டில் நாங்கள் ஜெபிப்போமாக என்று சொல்லி ஃபாதர் சொல்லக்கூடிய இந்த மன்றாட்டில் பார்த்தீங்கன்னா, தந்தையே இறைவா உண்மையின் வார்த்தையையும், அதாவது அவங்க யாரை சொல்கிறாங்க, இப்போ இந்த ஜபம் யாருக்கு ஏறெடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நீங்கள் பார்ப்பீங்க ஃபாதர் வந்து மன்றாடுவோமாக அப்படின்னு பாடுவாங்க. அப்புறம் காணிக்கை மன்றாட்டின் போது ஒரு மன்றாட்டு இருக்கும், அப்புறம் நன்றி மன்றாட்டு, நன்றி கூறி ஜபிப்போமாக பூசைக்கு முன்னாடி முடிவில். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த எல்லா மன்றாட்டுமே தந்தைக்கு ஏறெடுக்கப்படுகிற மன்றாட்டு, உலகம் முழுவதுமாக பூசை வைக்கப்பட்டது. அந்த பூசையில் இந்த ஜபங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மூன்று சபை மன்றாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஃபாதர் வந்து இந்த திருப்பள்ளி புத்தகத்திலேருந்து வாசிப்பாங்க. அந்த மன்றாட்டு எல்லா நாளுமே யாருக்கு அது ஒப்பு கொடுக்கப்படுகிறது, தந்தைக்கு. யார் வழியாக, மகன் வழியாக. அதுதான் கடைசியாக சொல்ல, உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அப்படி தான் நம்ம அந்த ஜபத்தை நிறைவு செய்கிறோம். அப்போ கிறிஸ்து வழியாக, அப்போ அந்த இந்த ஜபம் தந்தைக்கு ஏறெடுக்கிற ஜபத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம், தந்தையே இறைவா உண்மையின் வார்த்தையையும். அப்போ நாங்கள் யார், உண்மையின் வார்த்தை மகனாகி இயேசு கிறிஸ்து. புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தக மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உடனிருப்பை அவர் இருக்கிறாரு, அதான் வெளிப்படுத்துகிறாரு மோசேக்கு, உங்கள் பேர் என்ன, இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே. அப்படி இருக்கிறவராக இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்னு நம்ம அறிய முடியாத ஒரு நேரத்தில் நாம் அறியும்படியான ஒரு அடையாளமாக உண்மையின் வார்த்தையை, அதை தான் யோவான் செய்தியாளர் சொல்கிறார், வார்த்தை மனுறு எடுத்தார் நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தை கடவுளாகி இருந்தது, அந்த வார்த்தை தான் இறங்கி வந்தது. அப்போ பாருங்கள், உண்மையின் வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை, உண்மையின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் ட்ரூத். புனிதப்படுத்தும் தூயாவியார், தூயாவியார் என்ன செய்கிறாரு, புனிதப்படுத்துகிறார். அப்போ இது இரண்டு பேர்த்தையும் உலகுக்கு அனுப்பி வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். இந்த நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக, பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான நம்பிக்கை. இப்போ தந்தை இருக்கிறாரு, அவர் இப்படிலாம் இந்த மகனை அனுப்பினார், தூயாவி இவர் தான் அனுப்புகிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை நம்புறது. இதன் வழியாக என்றென்றுமுள்ள மூவரின் கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், பார்த்தீங்களா. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், 1 Kings 28:9 தாவீத் அரசர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், தந்தையின் கடவுளை அறிந்து கொள் முதல்ல, அப்புறம் அவருக்கு ஊழியம் செய், அவரை தேடு, பார்த்தீங்களா. அப்போது நம்ம அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. அதாவது
மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர். ஒன்னஸ் ஆஃப் த்ரீ பர்சன்ஸ். மூன்று நபர்களுடைய அந்த உடனிருப்பு என்பது தனித்தனியாக இல்லை, அது ஒன்றாக நிலை பெற்றிருக்கிறது. அதுதான் அவர் மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில் நம்ம பார்க்குறோம் ஒரு சில நிறைய உதாரணங்கள், நிறைய அங்கே நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 731வது எண்ணிக்கை அந்த பெந்தகோஸ்தை பற்றி பேசுவாங்க. பெந்தகோஸ்த் அதை பற்றி பேசும்போது சொல்லப்படுகிறது, ஆன் த டே ஆஃப் பெந்தகோஸ்ட் வென் த 7 weeks ஆஃப் ஈஸ்டர் ஹேட் கம் டு அன் என், கிரைஸ்ட் பவர், அதாவது அந்த 7 வாரங்கள் ஈஸ்டர் வாரங்கள் நிறைவுற்ற பிறகு, கிரைஸ்ட் பாஸ்ஓவர் இஸ் ஃபுல்ஃபில்டு, கிறிஸ்துவினுடைய அந்த கடத்தல் பெருவிழா, அந்த பாஸ்கா பெருவிழா என்பது நிறைவடைகிறது. இந்த அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தூயாவினுடைய பெருமையான அபிஷேகம் அந்த இடத்துல, அதோடு தான் இந்த பாஸ்காவினுடைய காலம் நிறைவடைகிறது. அந்த ஈஸ்டர் என்று சொல்கிற அந்த காலம் மேனிஃபெஸ்டட் ஆஃப் த ஹோலி, அந்த அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறார், மேனிஃபெஸ்டட், அவர் எல்லாருக்கும் அது வெளி அடையாளமாக அவர் கொடுக்கப்படுகிறார். கிவன் அண்டு கம்யூனிகேட்டட், பார்த்தீங்களா, கொடுக்கப்பட்டது அண்டு கம்யூனிகேட்டட், எல்லாத்துக்கும் அது அறிவுறுத்தப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளம், கம்யூனிகேட்டட் ஆஸ் அ டிவைன் பர்சன், ஒரு பரிசுத்த அடையாளமாக. ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் கிரைஸ்ட் த லார்ட் போர்ஸ் அவுட் த ஸ்பிரிட் இன் அபண்டன்ஸ், அந்த முழுமையினுடைய அடையாளமாக இயேசு கிறிஸ்து யாரை கொடுக்கிறாரு, தூய ஆவியை கொடுப்பதாக அந்த அந்த நம்மளுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு நிறைவடைகிறது. கிறிஸ்துவினுடைய அடையாளம்தான் அந்த தூய ஆவி அப்படிங்கிறத இந்த எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 732 ஆன் தட் டே, அந்த நாளில் பார்த்தா த ஹோலி ட்ரினிட்டி இஸ் ஃபுல்லி ரிவீல்டு என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த கேட்டகிசம் கத்தோலிக்க மறைக்கல்வியில் என்ன சொல்லுது, அந்த நாளில் தான் ஹோலி ட்ரினிட்டி, இந்த பரிசுத்த மூவரு கடவுளின் நிலை என்பது முழுவதுமாய் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஃபுல்லி ரிவீல்டு. சின்ஸ் தட் டே, அந்த நாளிலிருந்து, த கிங்டம் அனௌன்ஸ்டு பை கிரைஸ்ட், கிறிஸ்துவால் அறிவிக்கப்பட்ட இறையாட்சி என்கிற இறை அரசு ஹஸ் பீன் ஓப்பன் டு தோஸ், அது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு? நம்பிக்கையாளர், ஹூ பிலீவ் இன் ஹிம், இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த அரசுக்கான தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹியூமிலிட்டி ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் இன் ஃபெய்த் தே ஆல்ரெடி ஷேர் இன் த கம்யூனியன் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி, அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பாருங்கள். 266வது எண்ணில் நம்ம பார்க்குறோம், அதே போல் வி வர்ஷிப் ஒன் காட், ஒரு கடவுளைத்தான் நம்ம வழிபடுறோம். இந்த ட்ரினிட்டி மூவரு ஆட்களை, மூன்று ஆட்களாய் செயல்படுகிற நிலையில் இருக்கிற அந்த ஒரு தெய்வத்தை தான் நம்ம வணங்குகிறோம். இதை நம்ம புரிதல், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அண்ட் த ட்ரினிட்டி இன் யூனிட்டி, ஒற்றுமையில் அந்த தமத்திருத்துவம், அந்த தமத்திருத்துவமும் எப்படி இணைந்திருக்கிறாங்க, ஒற்றுமையில் இணைந்திருக்கிறாங்க, வித்தவுட் ஐதர் கன்ஃபியூசிங் த பர்சன்ஸ். அவங்க மூவொருத்தரும் மூவொரு ஆட்களும் போய் இவரை போய் அவர் கன்ஃபியூஸ் பண்ணுறது, தந்தை சில பேர் கேட்குறாங்க நம்ம யார்கிட்ட சாமி ஜெபிக்கிறது, தந்தைக்கிட்ட ஜெபிக்கணுமா, தூயாவிக்கிட்ட ஜெபிக்கணுமா, இயேசுக்கிட்ட ஜெபிக்கணுமா. பாருங்கள், இங்கே ஆன்சர் நமக்கு இருக்கிறது, வித்தவுட் ஐதர் கன்ஃபியூசிங் த பர்சன்ஸ் ஆர் டிவைடிங் த சப்ஸ்டன்ஸ். அவங்க யாரும் அந்த சப்ஸ்டன்ஸை பிரித்து கொள்வதில்லை, அந்த ஆழமான அந்த அவர்களுடைய அந்த நிலையை யாரும் பிரித்து கொள்வதில்லை. ஃபார் த பர்சன் ஆஃப் த ஃபாதர் இஸ் ஒன், அந்த தந்தை என்பவர் ஒருவராக இருக்கிறார், த சன் இஸ் அனதர், தன் மகனாகிய நிலை அடுத்த நிலை, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் அனதர், இந்த மூன்று நிலைகளும் தனித்துவத்தில் அது பிரமாதமாய் செயல்படுகிறது. பட் த காட் ஹெட் ஆஃப் த ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன். இந்த காட் ஹெட்னா தெய்வ நிலை, அந்த தெய்வ நிலை என்பது மூவருக்கும் ஒரே விதமாகவே இருக்கிறது. காட் ஹெட் ஆஃப் த ஹோலி ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன், தேர் க்ளோரி ஈக்குவல், அந்த மகிமை என்பது சரிசமமாக இருக்கிறது, தேர் மெஜஸ்டி கோ இட்டர்னல். பார்த்தீங்களா, எவ்வளவு அழகாக இந்த காரியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாட்களில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையினுடைய ஆழத்தில் தான் நம்மளுடைய திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் அந்த திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டில் கட்டப்பட்ட நிலையில் தான் நீங்களும் இணைந்து இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் இணைந்து தான் இந்த திருச்சபைக்கு அழகு சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இது வெறும் பணம் படைத்தவர்களுடைய அழகு அல்ல, படித்தவர்களுடைய அழகு அல்ல, ஆனால் நம்பிக்கையாளர்களுடைய அழகு.
நாம் நம்புகிறோம். இதில் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணம் படைத்தவர்கள், ஏழைகள் எல்லாருமே இது உள்ளே நிற்கிறோம். எந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம நிற்கிறோன்னா, இந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் நம்பி ஏற்றுக்கொள்கிறோங்கிற நிலையில் தான் இந்த ஒற்றுமையினுடைய அடையாளமானது நிலை பெறுகிறது. ஆகவே இந்த அருமையான நாட்களில் நீங்க யோசித்து பார்ப்போம், இந்த மூவரு தெய்வம், தந்தை, மகன், தூய் ஆவியார் என்கிற இந்த அடையாளத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே தந்தையினுடைய மாட்சியை நம்ம அறிந்திருக்கிறோமா? மகனினுடைய மாட்சியை அறிந்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவி எப்படி புது படைப்பாய் இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிற அடையாளம், தந்தை படைப்பினுடைய ஆற்றல், மகன் பாவ மன்னிப்பின் ஆற்றல், பரிசுத்த ஆவி புது படைப்பின் ஆற்றல். அப்போ நம்ம புது படைப்பாய் மாறுறோன்னா தூய் ஆவி என்னவரிடத்திலே மன்றாடுவதில்லை, தவறல்ல. ஆகவே தான் இதை சரியாய் புரிந்து கொள்கிற பிள்ளைகள் எந்த விதத்திலும் குழப்பமடைவதில்லை, எந்த விதத்தில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதில்லை. இன்றைக்கி இந்த மூவூர் அடையாளத்தை சிதைக்கிற ஒரு சில காரணிகள் ஆங்காங்கே நம்ம பார்க்கிறோம். திருச்சபைக்கு வெளியே பல திருச்சபை என்கிற பெயரை வைத்து கொண்டு இந்த மூவூர் தெய்வத்தினுடைய அடையாளத்தை சிதைக்கிற தந்தை மட்டும்தான் இருக்கிறாரு, மகனுக்கு வேலை இல்லை. வந்தார், அதெல்லாம் இது கதையில் இருக்குது. ஆனால் அவரை நீ அப்படி பார்க்க தேவையில்லை. கடவுளா தூய் ஆவிய அப்படி பார்க்க தேவையில்லை. அப்படி கடவுள் தந்தைன்னு இருந்தால் ஒரு வேலை நடந்தானே ஆகணும். அப்படி பாரு, பாருங்கள், இப்படி பல விதத்தில் இந்த மூவரு தெய்வத்தினுடைய அந்த மகிமையை சீர்குலைக்கிற நிறைய அடையாளங்கள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தந்தையை உயர்த்தி மகனையும் தூயாவியையும் மட்டுப்படுத்துவது, மகனை உயர்த்தி தந்தையும் பரிசுத்தாவியை மட்டுப்படுத்துவது, பரிசுத்தாவியை உயர்த்தி தந்தையும் மகனையும் மட்டுப்படுத்துவது, இப்படி பல்வேறு நிலையில் குழப்பத்தை மட்டுமே விதைக்க நினைக்கிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபைகள் செயலாற்றுவது இல்லை. அங்கே கடவுளுடைய கிருபை இல்லாத இடத்துல பிசாசின் தந்திரங்களும் பிசாசின் கைங்கரியங்களும் பிசாசினுடைய எல்லா விதமான தீமையான சக்திகளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மக்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது பார்த்து. ஆகவே தான் கடவுள் எப்படி செயலாற்றுகிறார், கடவுள் வந்து ஜீபும்பான்னு சொல்லி நமக்கு எல்லாம் உலக இன்பத்தை அள்ளி கொட்டி நம்மளை அப்படியே ஜாலியாக படுக்க வச்சிருப்பாரா? இல்லை. அவர் எப்படி நடந்து சென்றார்? அவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு நடந்து போனார். அந்த சிலுவைக்கு பின்னாலே நீயும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு வா என்ற அழைப்பு தான் தந்தையினுடைய மகனினுடைய அழைப்பு. இதுதான் தந்தை கொடுத்திருக்கிற திட்டம். அதை மகன் வெளிப்படுத்தினார். தூயாவி அதுக்கு பலன் அளிக்கிறார். இதை தாண்டி உங்களை அப்படியே ஜாயாக படுக்க வச்சு ஒரு பெரிய பெருமை, பெரிய அதிகாரம், பெரிய பணம், அங்கே கவலை இல்லை, அங்கே எனக்கு வந்து எந்த விதமான பாரமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே மூவரு தெய்வமாக அவர்கள் இணைந்து இந்த மீட்பு திட்டத்தை வெற்றியடைய செய்ய அவர்கள் போராடினார்கள். கடவுளாக இருந்தும் அவர்கள் போராடுகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த மூவரு தெய்வத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நானும் இந்த உலகத்திலே போராடி வெற்றி அடைவேன். கடவுளைப் போல நானும் போராடுவேன். இந்த பூமியை புது படைப்பாக மாற்ற நான் நன்மைத்தனங்களை எனக்குள் ஏற்று போராடுவேன். தந்தைக்கு சாட்சியாக இருப்பேன், மகனுக்கு சாட்சியாக இருப்பேன், எனக்குள் இருக்கிற தூயாவிக்கு நான் சாட்சியாய் வாழ்வேன் என்று மனநிலையில் நம்ம என்ன செய்யணும், உறுதி கொண்டு பயணிப்பது. ஆகவே இந்த பயணத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனால் தோற்றுப்போக மாட்டீர்கள், தோல்வியடைய மாட்டீர்கள். நன்மைத்தனங்களினுடைய இருப்பிடமாக நீங்கள் நில்லுங்க. ஆண்டவர் அதான் சீடர்களுக்கு சொன்னார், இயேசு சுவாமி, ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டியைப் போல உன்னை அனுப்புகிறேன். நீங்கள் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வேதனைகள் உண்டு, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கான பரிசை அவர் கொடுக்க காத்திருக்கிறார். உங்களுக்கான பரிசு விண்ணகத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை, அழியாத மாசற்ற ஒரு பெருமைக்குரிய ஆசீர்வாதம் உனக்காய் காத்திருக்கிறது என்பதை மறந்து போகாத ஒரு மகளாக மகனாக நம் ஆண்டவருக்குள் உண்மையான நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் பயணிப்போம். இறைவன் தாமே உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்வார். ஆமென்.